அடுத்ததாக விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். நாடு சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் ஆனதையொட்டி ஆசாதிகா அம்ருத் மகோத்சவ் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி நாடெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பிரச்சார நிகழ்ச்சி சுதந்திர போராட்டத்தை நினைவு கூறுவது மட்டுமின்றி நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை பறைசாற்றும் வகையிலும் அமைந்துள்ளது. அம்ருத் மகோத்சவ் என்னும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடந்த மார்ச் 12 தொடங்கியது. இது வரும் 2023 ஆகஸ்ட் மாதம் வரை அனைத்து மாநில அரசுகளாலும் மத்திய அரசாலும் கொண்டாடப்படும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. அனைவரும் ஸ்மார்ட் போன்களை எளிதாக வாங்க வழிவகுக்கும் வகையில் ஜியோ போன் நெக்ஸ்ட் செல்போன்கள் தீபாவளிக்கு விற்பனைக்கு வருகின்றன என ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் அறிவித்துள்ளது. வெறும் 1999 ரூபாயை முதலில் செலுத்தினாலே ஜியோ போன் நெக்ஸ்ட் செல்போன்கள் அளிக்கப்படும் என்றும் மீத தொகையை எளிமையான மாதாந்திர தவணை மூலம் செலுத்தலாம் என்றும் ஜியோ நிறுவனம் அறிவித்துள்ளது. கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த செல்போனில் பிரகதி என்ற இயங்குதளம் உள்ளது. இந்த போனில் 10 இந்திய மொழிகளில் உள்ளடக்கங்கள் இடம்பெற்றுள்ளன. பிற மொழிகளில் உள்ள தரவுகளை விரும்பிய மொழிகளுக்கு மொழிமாற்றும் வசதியும் இந்த செல்போனில் உள்ளது. அருகில் உள்ள ஜியோ மார்ட் டிஜிட்டல் ரீட்டைலரிடமோ அல்லது www.jio.com/next என்ற இணையதளத்திலோ மக்கள் பதிவு செய்து வாங்கிக் கொள்ள முடியும். ஜியோ போன் நெக்ஸ்டை வாங்க விருப்பமுள்ளவர்கள் வாட்ஸ்அப்பில் ஆங்கில ஹாய் என்று டைப் செய்து 7018271782 என்ற எண்ணிற்கு அனுப்பினால் ஜியோ போன் நெக்ஸ்ட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு மற்றும் வேளச்சேரியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலங்களை நவம்பர் 1 பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ளது. இந்த மேம்பாலங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். கோயம்பேடு பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 94 ரூபாய் மதிப்பீட்டிலும் வேளச்சேரியில் 100 ரூபாய் மதிப்பீட்டிலும் 2 மேம்பாலங்கள் கட்டப்பட்டு வந்தன. நவம்பர் 1 இந்த பாலங்கள் திறக்கப்பட உள்ள நிலையில் தீபாவளி பண்டிகையால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் பெருமளவில் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் உலக பக்கவாத தினத்தையொட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி மருத்துவமனைக்கு வந்திருந்த பொதுமக்களுக்கு பக்கவாத நோயின் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்கள் எடுத்துக்கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் இயக்குநர் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் மணி, இரத்த வங்கி அதிகாரி டாக்டர் தமிழ்மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலையில்லா பட்டதாரி படத்தில் நடிகர் தனு சிகரெட் புகைக்கும் காட்சிக்கு தயாரிப்பு நிறுவனமான ஒண்டர் பார் பிலிம்ஸ் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்கள் விளம்பரப்படுத்துதல் தடை மற்றும் முறைப்படுத்துதல் சட்ட விதிகளை வேலையில்லா பட்டதாரி படத்தில் மீறியுள்ளதாக தமிழ்நாடு புகையிலை கட்டுப்பாட்டுக்கான மக்கள் அமைப்பின் சார்பில் வழக்கு தொடர்ந்தது. தனு சிகரெட் புகைக்கும் போது திரையில் இடம்பெற வேண்டிய எச்சரிக்கை வாசகங்கள் உரிய முறையில் இடம்பெறவில்லை என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி SM சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த விவகாரத்தில் ஒண்டர் பார் நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளதாக தமிழக அரசு சார்பில் கூறப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதி புகையிலை பயன்படுத்துவதால் ஏற்படும் நோய்களுக்கான சிகிச்சை மற்றும் பாதிப்பால் இந்தியாவுக்கு 13,500 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்துவதாக சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தில் மேல் நடவடிக்கை எடுக்க பொது சுகாதாரத்துறை இயக்குநருக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டார். கோடநாடு கொலை கொள்ளை தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரமேஷை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறைக்கு உதகை நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. வழக்கின் முக்கிய குற்றவாளியான கனகராஜ் உயிரிழந்ததை அடுத்து அவரது செல்போன் பதிவுகளை அளித்தது உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் கனகராஜின் உறவினர் ரமேஷ் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் நீதிபதி சஞ்சய் பாபா முன் அவரை ஆஜர்படுத்திய போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரினர். அதை ஏற்ற நீதிபதி 5 ரமேஷை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்தார். வழக்கில் 11 குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள தனபாலின் ஜாமீன் மனு தொடர்பாக நவம்பர் 2 பதிலளிக்கவும் அரசு தரப்பிற்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து கோடநாடு கொலை கொள்ளை தொடர்பான விசாரணையை நவம்பர் 26 நீதிபதி ஒத்திவைத்தார். மெயின் வழக்கு வந்து இன்றைய தேதியிலிருந்து 26/11 விசாரணைக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விசாரணை முடிவுறவில்லை. விசாரணைக்கு இன்னும் காலதாமதம் காலம் தேவை என்று ப்ராசிக்யூஷன் தரப்பில் கேட்கப்பட்டதால் 26/11 போஸ்ட் செய்யப்பட்டுள்ளது. பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக நடைபெற்று வரும் வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி வரும் 1 நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் பிடிவாரன் பிறப்பிக்க நேரிடும் என்றும் விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணை விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு மாவட்ட முன்னாள் எஸ்பி கண்ணன் நேரில் ஆஜரானார். எனினும் புகாருக்கு ஆளான முன்னாள் சிறப்பு டிஜிபி நேரில் ஆஜராகவில்லை.
ஆஜராவதில் இருந்து விலக்கு கேட்டு முன்னாள் சிறப்பு டிஜிபி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை நீதிபதி கோபிநாதன் தள்ளுபடி செய்தார். வழக்கை அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். கரூர் அருகே அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கும் முட்டைகள் அழுகிய நிலையில் காணப்பட்டதுடன் அவற்றிலிருந்து புழுக்கள் வெளியேறும் காட்சி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணராயபுரம் அடுத்துள்ள கவுண்டம்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இங்கு சத்துணவில் குழந்தைகளுக்கு வழங்க முட்டைகள் அனுப்பப்பட்டன. டெண்டர் எடுத்தவர்கள் தரமற்றுள்ள முட்டைகளை வழங்கியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அந்த முட்டைகள் அழுகிய நிலையில் காணப்பட்டதால் இந்த விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. எதிரிகளின் செயற்கைக்கோளுக்குள் நுழைந்து அதனை தக்க தருணத்தில் வெடிக்க வைக்கும் விண்வெளி ஆயுதத்தை சீனா உருவாக்கியுள்ளது. 3.5 கிலோ எடை கொண்ட இந்த வெடிகுண்டு செயற்கைக்கோள்களின் வால் பகுதியில் உள்ள கூம்பிற்குள் சென்று மறைந்து கொள்கிறது. பின்னர் தேவையான தருணத்தில் செயற்கைக்கோளை வெடிக்கச் செய்கிறது. இந்த ஆயுதத்தை இலக்கிலிருந்து திரும்ப பெறவும் முடியும் என சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2016ஆம் ஆண்டு சீனா செலுத்திய ஷிஜியான் 17 செயற்கைக்கோள் அசாதாரணமான சில பரிசோதனைகளை மேற்கொண்டது குறித்து அமெரிக்க ராணுவம் கவலை தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சீனாவின் விண்வெளி ஆயுதம் குறித்த தகவல் வெளியாகியிருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஸ்பெயினில் 40 நாட்களாக எரிமலை குழம்பை வெளியேற்றி வரும் கும்ரே வியஜா எரிமலையின் உட்புற காட்சிகள் ட்ரோன் கேமரா மூலம் படம் பிடிக்கப்பட்டுள்ளன. எரிமலையின் அருகில் ட்ரோனை அனுப்பிய போது அது அங்கேயே எரிந்துவிடும் என்று நினைத்ததாகவும், ஆனால் திரும்பி வரும் வழியில் பேட்டரி தீர்ந்து போனதால் எங்கேயோ விழுந்து விட்டதாகவும் இந்த காட்சிகளை படம் பிடித்த நபர் தெரிவித்துள்ளார். எரிமலையின் தீவிரம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மேலும் சில வீடுகள் எரிமலை குழம்புக்கு இரையாகும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன.